மின் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி குருஜி நேரம். குருஜி நேரத்துல மீண்டும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி. வார வாரம் நம்மளுடைய அரங்கத்துல உங்களுடைய ஜோதிட சந்தேகங்கள் எல்லாத்தையும் விடையளிச்சுட்டு இருக்காரு நம்மளுடைய பிரபல ஜோதிடர், ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள். அவர் இன்னைக்கும் உங்களுக்காகவே வந்து காத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம குருஜியை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் குருஜி. உலகம் முழுக்க பரவி இருக்கும் மின் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு தின காலை வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். குருஜி, நம்மளுடைய நேயர்களோட சந்தேகத்துக்கு முன்னாடி என்னுடைய சந்தேகம் இன்னைக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, நீச்சம், அதுலேயே முக்கியமாக குரு நீச்சம் அப்படின்னு வந்து சொல்லும்போது அதில் சில விளைவுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அது ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இந்த குரு நீச்சம் அப்படின்னா என்ன குருஜி? ஆமாம், ஜோதிடத்தில் வந்து கிரகங்களுடைய வலிமையை வந்து உச்சம் நீச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏராளமான வழிகளில் நாங்கள் சொல்கிறோம். ஸ்தான பலம்னு சொல்லுவோம். ஒரு கிரகத்துடைய வலிமையை அது நல்ல விதமான பலனை கொடுக்கறதுக்கு இருக்கா அல்லது கெடுபலனை அந்த மனிதனுக்கு கொடுப்பதற்கு இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து சில முறைகளில் கணக்கிட்டு சொல்லுகிறோம். அதுவும் விஞ்ஞான ரீதியிலான ஒரு அடிப்படையிலான ஒன்று. அந்த கிரகங்களுடைய வலிமை அப்படிங்கிறது வந்து பூமிக்கு அருகே அந்த கிரகம் வரும்போது பூமியின் மேல் ஏற்படும் ஒரு இயற்கை ஈர்ப்பு விசை தாக்கத்தினாலும் அல்லது பூமிக்கு அந்த கிரகத்தின் ஒளி கிடைக்க இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளையும் குறிக்கப்படுகிறது. ஒரு கிரகம் பக்கத்தில் வரும்போது நமக்கு பளிச்சுன்னு தெரியும் இல்லையா, அதனுடைய அந்த கிரகத்துடைய சூரிய ஒளி பிரதிபலிப்பு நம்முடைய பூமிக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் வந்து அது அருகில் வரும்போது அதனுடைய ஈர்ப்பு விசையும் தாக்கமும் அந்த நம்முடைய பூமியின் மேல் இருக்கும். இதைத்தான் நாங்கள் உச்சம் நீச்சம் ஆட்சி மூலத்ரிகோணம் அப்படிங்கிற சில வகைகளில் சொல்கிறோம். அதுபடி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குரு தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகம். சூரிய மண்டலத்திலேயே சூரியனுக்கு அடுத்தாற்போல் நம்முடைய தலைவனாகிய சூரியன் வந்து மிகப்பெரிய மடங்களை பூமியை விட ஏற்ற ஏறத்தால் ஒரு 108 மேலே உள்ள ஒரு பெரிய மடங்குள்ள ஒரு கிரகம், ஒரு நட்சத்திரம். ஜோதிடத்தில் அது கிரகமாக குறிப்பிடப்படுகிறது. கிரகித்தல் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் குறிப்பிடப்படுகிறதே தவிர நட்சத்திரம் என்ற ஒரு விஞ்ஞான ரீதியில் தான் ஜோதிடத்திலையும் குறிப்பிடப்படுகிறது. ஜோதிடத்தை மேம்போக்காக சொல்கிறவங்க தான் சூரியனையும் ஒரு கிரகமாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக கிடையாது. ஆழமாக ஜோதிடத்திற்குள் உள்ளே செல்லும்போது அதனுடைய வித்தியாசங்கள் தெரியும். நம்முடைய தலைவனாகிய சூரியனுக்கு அடுத்து மிகப்பெரிய கிரகமாகிய குரு, இந்த குரு கிரகம் நீச்சமானால் அதனுடைய பலன்களை வந்து நம்முடைய இவர்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு தான் இங்கே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் நான் அடிக்கடி சொல்வதைப் போல ஒரு விதி விளக்கிற்கு ஏராளமான விதி விளக்குகளும், ஒரு விதிக்கு ஏராளமான விதி விளக்குகளும், விதியை விட விதி விளக்குகளே அதிகமாக ஊன்றி கவனித்து பலன் சொல்லப்பட வேண்டிய, பலன் அறிய வேண்டிய ஒரு மாபெரும் கலை இந்த ஜோதிடம்னு சொல்லிடுவேன். ஒரு மனிதனுக்கு எந்த கிரகம் பலவீனமானாலும் குரு கிரகம் ஒளி கிரகங்களுக்கு அடுத்து சூரியனையும் சந்திரனையும் அடுத்து மிகவும் சுபத்தன்மை வாய்ந்த, ஒரு மனிதனுக்கு அனைத்தையும் கொடுக்க வல்ல, எல்லாமே ஒரு நேர்மையான முறைகளில் கொடுக்கக்கூடிய, எந்த பருவத்தில் அவர் அந்த குரு தன்னுடைய ஆளுமை வருடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய தசையை நடத்துகின்ற ஒரு பருவத்தில் வர்றாரோ அந்த பருவத்திற்கேற்றார் போல அவனுக்கு அனைத்தையும் கொடுப்பார். அவருடைய பெருமையை வந்து தன புத்திர காரகன் அப்படிங்கிறதுலே தெரிஞ்சுக்கலாம். தன புத்திர காரகன் அப்படின்னு சொன்னாலே காசேதான் கடவுளடா அப்படிங்கிறதான் இன்றையோட ஒரு மிகப்பெரிய தாரக மந்திரம். இன்றைக்கு உலக சமுதாயத்தில் வந்து இந்த இரண்டு எழுத்து வார்த்தையை மட்டும் வைத்து கொண்டால் நீங்கள் உலகத்தில் எதையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வேத வாக்குன்னே சொல்லுவோம். அது மாதிரி காசேதான் கடவுளடான்ற மாதிரி அந்த காசை கொடுப்பவர், அந்த பணத்தை கொடுப்பவர் தனகாரகனாகிய குரு. அப்போ நீச்சம்னு கேட்டிங்க இல்லையா, அப்போ நீச்சம்னா அவர் வலிமை இழந்த நிலையில் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த வலிமை இழந்த நிலையில் இருக்கும்போது ஒரு மனிதனை தரித்திரனாக்குவது, காசு இல்லாமல் பண்ணுவது அப்படிங்கிறது இவருடையது தான். ஒரு நிலையில் வந்து ஒரே ஒரு கிரகம் வந்து இரண்டு வேறு நிலைகளை கொடுக்கும், ஒரே கிரகம் இரண்டு வேறுபாடான நிலைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஜோதிட சாஸ்திரம். ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் இருப்பதை போல் ஒரு காயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு இந்த பக்கமும் ஒரு தலை இருக்கும், ஒரு பூ இருக்கும். அப்போ எல்லாத்திற்குமே ரெண்டு பக்கங்கள், இரண்டு நேர்மறை எதிர்மறை அப்படின்னு சொல்லுகின்ற ரெண்டு விஷயங்கள் இருக்கின்றன. அந்த அமைப்பின்படி குரு வந்து தனக்காரகன் அப்படிங்கிறதுனால நீங்கள் சொல்லுகின்ற அந்த நீச்ச நிலையில் வந்து முழுக்க பலவீனமாக இருக்கும்போது ஒருவனை தரித்திரனாக்குவார் அப்படிங்கிறதான் உண்மை. அதே நேரத்தில் இதற்கு ஏராளமான விதி விளக்குகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. முக்கியமான சில 12 விதிகள் எங்களுக்கு நீச்சன் அப்படின்றத வந்து 12 விதிகளின் மூலமாக அது நீச்ச பங்கம் ஆகிவிட்டதா, பங்கம்னா என்ன, அந்த நீச்ச நிலை மாறிவிட்டதா அப்படின்றத பங்கப்பட்டுகிறார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு உண்மையான அமைப்பு அப்படியே எதிராக திரும்பி விட்டதா, டேர்னிங் டேர்ன் அவுட் அப்படின்ற மாதிரி அப்படி திரும்பிடுச்சா அப்படின்னு பார்க்க போனால் அதற்கு சில விதி விளக்குகள், அந்த நீசன் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சமேரடியில் நீச்ச பங்க ராஜயோகம்,
அது போன்ற சில விதிகள், அதாவது நீச்சனுக்கே வந்து ஒரு வேறொரு வகையில் ஒளி கிடைத்தால், நான் எப்போவுமே ஜோதிடத்தை ஒளி தத்துவமாக சொல்வேன், நீச்சம் என்பது ஒரு தாழ்ந்த நிலை. நீச்சம் அப்படிங்கிறது தாழ்ந்த அப்படின்ற அர்த்தத்தில் தான் சமஸ்கிருதம் குறிப்பிடுகிறது. ஒளி தாழ்ந்த, ஈர்ப்பு விசை தாழ்ந்த, அது தன்னுக்கு எதையும் கொடுக்க இயலாத ஒரு அமைப்பில் அந்த கிரகம் இருப்பதை நாங்கள் நீச்சம் என்று சொல்லுகிறோம். வேறு சில விதிகளில் ஒரு 12 விதிகள், முக்கியமான ஒரு 12 விதிகளில் வந்து என்ன சொல்லப்படுகிறது, அந்த நீச்ச நிலை பங்கப்பட்டு அந்த அமைப்பு வந்து அப்படியே மாறிடுற போது என்ன ஆகுது, நிறைய பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புலையும் வந்துடுவார். ஆகவே எந்த ஒரு அமைப்புலையும் வந்து எந்த கிரகமாக இருந்தாலும் குரு வந்து நீச்சமாகறத வந்து மகர ராசி என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய ராசி கட்டத்தில் ஒரு 10வது ராசியில் மகர ராசியில் அவர் நீச்சம் அடைவார். அந்த நீச்சம் அடைகிறதுக்கு நேர் எதிர்நிலை, எப்போவுமே நேர் ஆப்போசிட் இல்லையா, அதற்கு நேர் எதிர் வீடான 4ஆம் வீட்டில் காலபுருஷனின் 4ஆம் வீடாகிய கடகத்தில் குரு வந்து உயர்ந்த என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உச்சத்தை அடைகிறார். காலபுருஷனுடைய 10வது வீடான மகரத்தில் வந்து அவர் நீச்சம் என்று சொல்லக்கூடிய தாழ்ந்த நிலையை அடைகிறார். இதை ஒளி இழந்த நிலைமை அப்படின்னு கூட சொல்லிடலாம். பூமிக்கு வந்து அவர் தூரத்தில் இருக்கும்போதும், பூமிக்கு சூரியனுக்கு தூரத்தில் இருக்கும்போதும், பூமிக்கு அருகில் இருக்கும்போதும் அப்படிங்கிற சில இருவேறு நிலைகள் இருக்கின்றன. அந்த நிலைகளின் அடிப்படையில் வந்து குரு கிரகத்துடைய உயர்வு தாழ்வுகளை நம்ம கணிக்கிறோம். சில நேரங்களில் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த நீச்ச பங்கமாக இருக்கும்போது எல்லாருக்குமே, இப்போ நீச்சம்னு சொன்னால் இது இந்த டாப்பிக்கை நீங்கள் ஏன் எடுத்தீங்கன்றது அது விளக்கத்துக்கு சொல்லப்போனால், நீச்சம்னு சொன்னாலே ஜாதகத்தில் எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும். அதாவது இந்த கிரகம் நீச்சம் ஆயிடுச்சு, ஆனால் அதனால் இந்த கிரகத்தால் எந்த பலனையும் கொடுக்க முடியாது. உதாரணமாக மகரத்தில் மேஷத்தில் வந்து சனி நீச்சம், கடகத்தில் செவ்வாய் நீச்சம், துலாத்தில் சூரியன் நீச்சம், மகரத்தில் குரு நீச்சம்னு சொல்லிட்டு 4 மூலைகள்லேயும் வந்து ஒரு விதமான கேந்திரங்கள்னு சொல்லுவோம், சரராசிகள்னு சொல்லுவோம். மிக முக்கியமான சரராசிகளில் ராஜகிரகங்கள் 4 நீச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடையும். அதே போல் புதன் வந்து மீனத்தில் நீச்சத்தை அடைவார், சுக்கிரன் வந்து கன்னியில் நீச்சம் அடைவார், சந்திரன் வந்து இதில் நீச்சம் அடைவார், விருச்சிகத்தில் நீச்சம் அடைவார். ஆக இந்த சப்த கிரகங்கள் 7 மட்டுமே உச்சநீச்ச நிலைகள் உண்டு. ராகு கேதுக்களுக்கு உச்சநீச்ச நிலைகள் சொல்லப்படவில்லை, அது பருப்பொருள் இல்லாத கிரகங்கள் அப்படின்றதுனால ராகு கேதுகளுக்கு பலவிதமான கருத்து வேதங்கள் இருக்கின்றன. இப்போ இந்த நீச்ச நிலைமையினால வந்து எந்த கிரகமும் ஒன்றை கொடுக்க முடியாதா அப்படின்னு சொன்னால் உறுதியாக இல்லை. வாழ்க்கையில் வந்து ஒரு கிரகம் நீச்ச நிலைமையில் இருந்து அந்த கிரகத்தின் காரகத்துவங்களில் மிகப்பெரிய உயர்நிலைக்கு போனவர்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆகவே எந்த ஒரு நிலையிலையும் அந்த நீச்சம் ஜோதிடத்தில் பங்கமாகிவிட்டதா, அந்த நீச்சத்தை கொடுத்தவன் அந்த பங்கமாகி இருக்கிறானா, உதாரணமாக நீச்ச கிரகம் வக்ரமாக இருந்தாலோ அல்லது வேறொரு உச்ச கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலோ, அதற்கு வீடு கொடுத்த கிரகம் வலிமையாக இருந்தாலோ, நீச்சனை நீச்சன் பார்த்தாலோ, ஏகப்பட்ட விதிகள் இருக்கின்றன. நீச்சனை ஒரு உச்ச கிரகம் சந்திர கேந்திரத்தில், நீச்சன் வந்து சந்திர கேந்திரத்தில், சந்திரனுக்கு 1, 4, 7, 10 இருந்தாலோ அல்லது நீச்சனுடையே அந்த அவருக்கு வீடு கொடுத்தவர் பரிவர்த்தனையாக இருந்தாலோ, இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இந்த ஒரு முக்கியமான 12 விஷயங்கள் மூலமாக அந்த கிரகம் நீச்சம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஒளி இழப்பு நிலையை வந்து மாற்றிக்கொள்கிற போது அந்த ஜாதகருக்கு மிக உயர்நிலைய ஒரு நல்ல வாழ்க்கையை அவருடைய தசையில தருவார் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தோட விதி. ஆகவே எந்த நிலையிலும் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தாலும், இப்போது நீங்கள் கேட்டதை போல குரு நீச்சமாக இருந்தால் அவர் குழந்தைகளையோ தனத்தையோ எதையோ தரமாட்டாரோன்னு பார்த்தீங்கன்னா, குரு நீச்சமாக இருக்கிற ஒருவர் ஏகப்பட்ட ஆம்பளை பிள்ளை, மூணு பிள்ளை 4 பிள்ளை ஆம்பளை பிள்ளைய வச்சிருப்பார். அது எப்படி அப்படின்னா, அந்த கிரகம் நீச்ச பங்கமாகிவிட்டதா அப்படிங்கிறத ரொம்ப ஆழமான ஒரு அறிவோடு, எதையுமே ஜோதிடம்ன்றது மேம்போக்காக சொல்லிவிட்டு போகக்கூடிய ஒரு கலை அல்ல, ஒரு கணக்குகளின் அடிப்படையில் வந்து இந்த கிரகம் எந்த நிலைமையில் இருக்கின்றது அப்படிங்கிறத சகல விதமான விதிவிலக்குகளையும் வைத்து பார்க்க வேண்டிய ஒரு உன்னதமான கலை அப்படிங்கிறதுனால, மேம்போக்காக நீச்சமாக பார்த்தால் அது வந்து உதாரணமாக குரு, நீங்கள் கேட்டதை போல குரு பணத்தை கொடுக்க மாட்டார், குழந்தைகளை கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னால், அவர் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய சூழல்கள்லாம் நிறைய இருக்குது. உலகின் மெகா பில்லியனர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்திய பணக்காரர்களே குரு நீச்சமானவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே ஒரு நீச்சம் என்பது தாழ்ந்த நிலையாக இருந்தாலும் அதற்குரிய விதி விளக்குகளோடு அவற்றை கணிக்கும் பொழுது, அவை நீச்ச பங்கமாக ஆகியிருந்தால் அதனுடைய காரகத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிரகத்தின் செயல்பாடுகளை தரும் நிலையிலேயே இருக்கிறது. ஆகவே குரு நீச்சமாகிவிட்டார் அல்லது ஏனைய கிரகங்கள் நீச்சமாகிவிட்டது அப்படிங்கிறத வந்து நிச்சயமாக வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து பார்த்து ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து. உண்மையில் அந்த கிரகம் சந்திரனோடு சேர்ந்து சந்திர கிரகத்திலிருந்து வீடு கொடுத்தவன் வலுவாகி ஆட்சி உச்சமாகி அதுவே ஒரு உச்ச கிரகத்தோடு சேர்ந்திருந்து நீச்சனை நீச்சன் பார்த்து, இது போன்ற ஏராளமான விதிகளில் அந்த கிரகம் நீச்ச பங்கமாகி இருந்தால் உண்மையில் அந்த கிரகம் அந்த அதனுடைய காரகத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய அதனுடைய செயல்பாடை தருகின்ற ஒரு அமைப்பிலேயே இருக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி.